हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போறது கொடமலகா சட்னி கொடமலகா சட்னி வந்து விட்டமின் சி நிறைய இருக்கு அதனால கொடமலகா சட்னி வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இட்லி தோசையோட இதெல்லாம் நல்லா இருக்கும் சோ இப்போ நம்ம ரெண்டு கொடமலகா எடுத்துக்கேன் அஞ்சு பல் பூண்டு 1 இன்ச் இஞ்சியை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா புளி ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பெருவெங்காயம் அதையும் வெட்டி வச்சுருக்கேன் கால் மூடி தேங்காய் அதுக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு தாளிக்கிறப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் தான் நம்ம இப்போ போட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு இப்போ எண்ணெயில் வந்து கடுகு சீரகம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் வரமிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் பொன்னிறமாகிற வரையிலும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு அதுக்கப்புறம் நம்ம புளியும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம் குடமிளகாய் 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும் ரொம்ப வதங்கிட வேண்டாம் அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குடமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை இப்போது ஆட் பண்ணுறேன் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் அவ்வளோதான் குடமிளகாய் சட்னி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்